ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டென்த்து மேக்ஸில் பயிற்சி ஐந்து புள்ளி மூணில் உள்ள பனிரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸ் கமா ஒய் வெட்டு கொண்ட நேர்கோடுகளின் சமன்பாடுகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவாமா இப்போ இதில் வந்து நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வெட்டு துண்டும் ஒய் துண்டும் கொடுத்துருக்காங்க ரெண்டு கணக்கு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ எக்ஸ் வெட்டு துண்டு ஒய் வெட்டு துண்டு வெட்டு துண்டுகளை கொண்ட நேர்கோட்டினுடைய சமன்பாடு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஃபார்ம்லாம் வந்து சூத்திரங்கள் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் வந்து நான் ஃபுல் ஃபார்ம்லாவும் எழுதி அனுப்பி போட்டிருக்கேன் அதனுடைய அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவாமா இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து தீர்வுன்னு போட்டு முதல் கணக்கு செய்ய போகிறோம் கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் வெட்டு துண்டும் ஒய் வெட்டு துண்டும் ஓகேவாமா ஸோ எக்ஸ் வெட்டு துண்டு வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஓகேவா எக்ஸ் வெட்டு துண்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏ ஓகேவாமா அங்கே வந்து ஏபி அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க ஸோ எக்ஸ் வெட்டு துண்டு வந்து ஏ ஈக்குவல் டு நான்கு அதே போல் ஒய் வெட்டு துண்டு வந்து பி அப்படின்னு நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம வந்து பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகேவாமா ஒய் வெட்டு துண்டு பி ஈக்குவல் டு மைனஸ் ஆறு ஓகேவா இப்போ நமக்கு தெரியும் வெட்டுத்துண்டுகளை கொண்ட நேர்கோட்டின் சமன்பாடு வெட்டு துண்டுகள் இருந்தாலே நேர்கோட்டின் சமன்பாடு வந்து பை போட்டு தான் வரும் ஓகேவாமா நேர்கோட்டின் சமன்பாடு ஃபார்முலா என்னங்கிறத எழுதிக்கலாம் x பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் ஒன்று இதுதான் நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு வாமா இப்போ இந்த சமன்பாட்டில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஏயோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் அப்ளை பண்ணி நம்ம வந்து சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா அப்போ எக்ஸ் a ஏங்கிறது நமக்கு என்னதுமா நான்கு ப்ளஸ் ஒய் பை பிங்கிறது மைனஸ் ஆறு ஈக்குவல் ஒன்று இப்போ இது வந்து நமக்கு பின்னத்தில் இருக்குது ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கீழே மீச்சம் எடுத்து குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாம் ஓகேவாம்மா இப்போ நாலுக்கும் ஆறுக்கும் மீச்சம் எடுக்கலாம் நான்கு கம்மா ஆறு ரெண்டால் போடலாம் இது ரெண்டு நான்கு மூவி ரெண்டு ஆறு அப்போ மீச்சமை என்னது மூவி ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பனிரெண்டு ஓகேவா மீச்சமை பனிரெண்டுன்னு எடுத்தாச்சு இங்கே இங்கே கீழே நாலு இருக்குது நாலு அப்படிங்கிற நம்பர் கூட எதை பெருக்குன்னா பனிரெண்டு கிடைக்கும் மூணு பெருக்குன்னா கிடைக்கும் ஓகேவா அதே மூணு நம்ம என்ன செய்யணும் மேலையும் பெருக்கணும் அப்போ என்ன வரும் மூணு எக்ஸுன்னு கிடைக்கும் ஓகே ஓகேவாமா நெக்ஸ்ட் அதே போல இங்க மைனஸ் இருக்கு மைனஸ் போட்டுக்கலாம் இந்த ஆறு கூட எதை பெருக்குனா நமக்கு பன்னிரெண்டு கிடைக்கும் ரெண்டு ஸோ அதே ரெண்ட மேலே கொண்டு பெருக்கும் அப்போ நமக்கு என்ன வரும் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு ஒன்னு ஓகேவா இப்போ நம்ம இந்த பன்னிரெண்டு இங்கே கொண்டு பெருக்கிடலாம் அப்போ என்ன வரும் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் ஒரு பன்னிரெண்டு பனிரெண்டு நமக்கு சமன்பாடாக வேணும் ஸோ நம்ம இதை முன்னாடி எடுத்து ஈக்குவல் டு ஜீரோ என்ன செஞ்சுக்கலாம் போட்டுக்கலாம் அப்போ என்ன வரோம் மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் பனிரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் நமக்கு எக்ஸ் வெட்டு தொண்டு ஒய் வெட்டு தொண்டு கொடுத்துருந்தா நேர்கோட்டின் சமன்பாடு ஓகேவாமா முதல் கணக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு இல்லை ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த ஃபார்ம்லா மட்டும் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் போதும் அந்த ஃபார்ம்லாவில் கொடுத்துருக்கிறத நம்ம அப்ளை பண்ணி என்ன செஞ்சிடலாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவாமா இப்போ இதே இதில் ரெண்டாவது கணக்கு கொடுத்துருக்காங்க அதாவது இதிலிருந்து நம்ம எக்ஸ் வெட்டு துண்டு ஒய் வெட்டு துண்டு அதாவது மைனஸ் ஐந்து கம்மா மூணு பை நான்குன்னு இருக்குது ஓகேவாம்மா ஸோ நம்ம அதே போல் எழுதிக்கலாம் எக்ஸ் வெட்டு துண்டு எக்ஸ் வெட்டு துண்டை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிடுவோம் ஏன்னு எடுத்துக்கிடுவோம் ஓகேவா ஸோ ஏ ஈக்குவல் நமக்கு என்னது முதல்ல கொடுத்துருக்கிறது ஈக்குவல் டு மைனஸ் ஐந்து அதே போல் ஒய் வெட்டு துண்டையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஒய் வெட்டு துண்டுங்கிறது வந்து ரெண்டாவது கொடுத்துருக்கிறது அப்போது அதை வந்து நம்ம பி அப்படின்னு எடுப்போம் அப்போ பி ஈக்குவல் நமக்கு என்ன வரும் மா மூணு பை நான்குன்னு கிடைக்கும் ஓகேவாம்மா அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இதை நேர்கோட்டின் சமன்பாடுக்குள்ள ஃபார்ம்லாவை எழுதி ஏக்கு பதிலாக மைனஸ் ஐந்தும் பிக்கு பதிலாக நான் மூணு பை நான்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு எழுதியாச்சு ஃபார்ம்லா வந்து எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்று இப்போ நம்ம வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோம் எக்ஸ் பை ஏங்கிறது நமக்கு மைனஸ் ஐந்து ப்ளஸ் ஒய் பை பிங்கிறது மூணு பை ஐந்து சாரி மூணு பை நான்கு ஓகேவாம்மா எழுதியாச்சு ஈக்குவல் டு ஒன்று இப்போ இது வந்து வகுத்தல்ல பின்னம் இருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பரை நம்ம மேலே கொண்டு பெருக்கிக்கலாம் ஓகேவா அப்போ நமக்கு என்ன வரும் எக்ஸ் பை மைனஸ் ஐந்து ப்ளஸ் நாலு மேலே வந்துடும் ஓகேவா அப்போ நான்கு ஒய் பை மூணு ஈக்குவல் டு ஒன்று இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம மீச்சம் எடுக்க போகிறோம் மீச்சம் எடுத்த அன்னைக்கு பதினஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேவாம்மா அப்போ என்ன வரும் மைனஸ் பதினஞ்சு இல்லை பதினஞ்சு நம்ம நம்பர் மட்டும் எடுத்துக்கிடுவோம் மைனஸை நம்ம மேலே எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இங்கே கீழே வந்து மைனஸ் இருக்குது அதை நம்ம மேலே போட்டுக்கலாம் அப்போ மைனஸ் இப்போ இந்த அஞ்சு கூட எதை பெருக்குனா நமக்கு பதினஞ்சு வரும்னு பார்க்கணும் ஓகேவாமா அப்போ எதை பெருக்குனா வரும் மூணை பெருக்குனா அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு அப்போ அதே போல் மூணை மேலே கொண்டு பெருக்கிறோம் அப்போ மூணு எக்ஸ்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இந்த மூணு கூட நம்ம எதை பெருக்குனா பதினஞ்சு வரும் அஞ்சை பெருக்குனா வரும் ஓகேவா அப்போ அந்த அஞ்சை மேலே கொண்டு பெருக்கும் போது ஐநாலு இருபது ஒய் ஈக்குவல் டு ஒன்று இப்போ இந்த பதினஞ்சு நம்ம குறுக்கு பெருக்கெல்லாம் இங்கே கொண்டு போயிடலாம் ஓகேவா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் இருபது ஒய் ஈக்குவல் டு பதினைந்து அடுத்து உள்ளே கொண்டு வந்துடலாம் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் இருபது ஒய் இந்த ப்ளஸ் பதினஞ்சு இங்கே வரும்போது எதாக மாறும் மைனஸ் பதினைந்து ஈக்குவல் டு ஜீரோ இப்போ முதல்ல எக்ஸ்ட்ரா மைனஸ் இருக்குது ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம மைனஸால் பெருக்க போகிறோம் ஓகேவாமா பெருக்குனா நமக்கு என்ன வரும் இது வந்து ப்ளஸ் மூணு எக்ஸ்ன்னு கிடச்சிரும் இது மைனஸ் இருபது ஒய்னு கிடைக்கும் இந்த ப்ளஸ் பதின மைனஸ் பதினஞ்சு நமக்கு இங்கே ப்ளஸ் பதினஞ்சு ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும் ஓகேவா இதுதான் ரெண்டு வெட்டு துண்டுகள் கொடுத்தாங்கன்னா நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சா நேர்கோட்டின் சமன்பாடு இப்போ இதுக்கு நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு முக்கியமாக தெரியக்கூடியது என்ன இந்த நேர்கோட்டின் சமன்பாடு வந்து என்னங்கிறது நமக்கு தெரியணும் ஓகேவாம் இது தெரிஞ்சிச்சுன்னா அங்கே நமக்கு கொடுத்துருக்குற எக்ஸ் வெட்டு ஒய் வெட்டு ரெண்டையும் நம்ம இதில் அப்ளை பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம் நமக்கு தேவையான நேர்கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்